மணி மென்ஸ்ட்ரல் ஹெல்த் இஸ் ஏ பப்ளிக் ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான எடிட்டோரியல். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாகவே வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஒரு பேட்ரியார்கல் சொசைட்டியாக இருந்துச்சு. இப்போ வரைக்குமே கொஞ்சம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குங்கிறப்ப அந்த மென்ஸ்ட்ரல் ஹெல்த்தை வந்து மென்ஸ் வந்து எப்படி பார்க்குறாங்கிற ஒரு கொஸ்டின் வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய நார்த்தர்ன் ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மென்ஸ்ட்ரல் ஹெல்த் அதாவது பீரியட் டைமில் வந்து உமன்ஸ் ஃபேஸ் பண்ணுற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது, இல்லை வீட்டை விட்டு இந்த ரூமுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறது, பூஜை ரூமுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறது, தனியாக வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் வந்து அவங்களுக்கு தனி ரூம் கொடுத்து அதை விட்டு வெளியே வரக்கூடாது, வேறு எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போகிறது இன்ன வரைக்குமே நார்த்தர்ன் ஸ்டேட்ஸில் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் கூட ரீசெண்டாக வந்து பெரம்பலூரில் ஒரு கிராமமே பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைமில் வந்து உமன்ஸை வந்து தனி ரூமில் அடைச்சி வச்சு தனியாக வந்து பாத்திரம் தனியாக தனி பொருளை கொடுத்து அந்த மாதிரி சில விஷயம் பண்ணுற மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு சிட்டியில் வந்து ஒரு பையன் வந்து 12 இயர் ஓல்டு சிஸ்டர் வந்து கொலை பண்ணுறான். ஏன்னா பீரியட்ஸ் டைமில் வந்து அவங்களோட அந்த பிளட் லீக்கேஜை வந்து அவன் வந்து தப்பாக எடுத்துக்கிட்டான். செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க சிஸ்டர் வந்து இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அந்த சிஸ்டர் வந்து கொண்டுட்டாங்கிற நியூஸ் வந்துச்சு. இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் பார்த்தினா ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே இருக்க இந்தியன் அர்பன் லோக்கல்ஸுக்கு வந்து தெரிய மாட்டேங்குங்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் இது காட்டுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மென்ஸ்ட்ரல் ஹெல்த் வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் இஷ்யூவாக பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து நார்மலாக இருக்க ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ்ஸுங்கிறப்ப உமன்ஸுக்கு வந்து ரெகுலராக வருதுங்கிறப்ப ரெகுலராக நடக்குதுங்கிறப்ப நம்ம வந்து அதை வந்து நார்மலாக பார்க்கணுங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக தான் சொல்லியிருக்காங்க. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சேமான ஸ்டிக்மா விஷயமான ஒரு டிஸ்கிரிமினேஷனாக வந்து நம்ம பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த பீரியட்ஸ் பற்றின அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸோ இல்லை டாய்லெட்ஸோ யூஸ் பண்ணுறதோ இல்லை அந்த நேரத்தில் வந்து சில ஹெல்ப்ஸ் வந்து தேவைப்படும் உமன்ஸுக்கு அப்படிங்கிறப்ப அதை பற்றின அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் தேவைன்னு சொல்கிறாங்க. இப்போ ரூரல் ஏரியாஸ் வந்து ஒரு ஹப்பாக மாறும்னு சொல்கிறாங்க. பீரியட் போவர்ட்டியாக அது மாறுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பேக்வேர்ட் அண்ட் ஸ்டீப்டு அன்சேஃப் ப்ராக்டிசஸ் தான் காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா பேரியர்ஸ் டு மென்ஸ்ட்ரல் ஹைஜின் பார்க்குறப்ப இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் ரன்னர் ஃபார் ஆக்ஷன் ஆன் மென்ஸ்ட்ரல் ஹைஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய கவர்மெண்ட்ஸ் நிறைய என்ஜிஓஸ் ப்ரைவேட் செக்டர்லாம் பார்த்திங்கன்னா அவேர்னஸ் கொடுக்கறதுக்கான இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறதுக்கான ஒரு இடத்துல இருக்காங்க, ஒரு பொசிஷனில் இருக்காங்கிறப்ப அதை வந்து அவங்க வந்து இமீடியட்டாக வந்து பண்ணணுங்கிற ஒரு முக்கியமான பாயிண்டை தான் இந்த எடிட்டோரியல் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த பீரியட் பார்த்தினா அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ஸ்டில் வந்து லிமிட்டடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி அமாங் லோ இன்கம் குரூப்ஸ்க்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவேர்னஸ் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம உடனே கொடுக்கணும், கவர்மெண்ட்டும் சரி என்ஜிஓவும் சரி ப்ரைவேட் செக்டரும் சரி அதை வந்து உடனே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பீரியட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஈஸிலியாக அவைலபிள் இன் லோக்கல் கிரானா ஷாப்ஸ் இல்லை கெமிஸ்டாக இருக்கட்டும் ஆன்லைன் சேனல்ஸாக இருக்கும் கண்டிப்பாக நிறைய இடத்துல கிடைக்குங்கிறப்ப நிறைய ரூரல் ஏரியாஸில் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா பேப்பரில் வந்து மடித்து வாங்கிட்டு போகிறது இல்லை பிளாக் கலரு பேப்பர் பிளாஸ்டிக் பேக்கில் வந்து மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி சில விஷயம் பண்ணி பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு சேமான விஷயமாக பார்க்குறாங்கிறது தான் காட்டுதுன்னு சொல்கிறப்ப அந்த மாதிரி விஷயத்தை வந்து மக்களுக்கு அவேர்னஸ் மூலமாக எடுத்து சொல்கிறோங்கிற முக்கியமான பாண்டியை சொல்லியிருக்காங்க. அர்பன் ஹோம்ஸில் நிறைய இடத்துல டாய்லெட்ஸ் இருக்குது, ஆனால் நிறைய லோ இன்கம் ஸ்லம்ஸில் நிறைய பேமெண்ட் டாலர்ஸில் பார்த்திங்கன்னா சில எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லேயும் சரி இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாததும் அந்த பீரியட் பற்றின பிரச்சனையை வந்து இன்னும் பெருசாக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்போ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வரணும், அது ஈஸிலி அக்சஸபிள் அப்புறம் சேஃபான விஷயமா இருக்கணும், க்ளீன் அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கணுங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. புவர் அவேர்னஸ்ஸு ஸ்டிக்மா சேமு லிமிட்டட் அக்சஸ் டு ப்ரொடக்ட்ஸு டாய்லெட் அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி அப்புறம் டிஃபிகல்ட்டிஸ் இன் டிஸ்போசிங் பேட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஆங்ஸைட்டி டிஸ்கம்ஃபோர்ட்டு அப்புறம் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்புறம் லாங் டேர்ம் ஹெல்த்தி ப்ராப்ளத்தை வந்து பின்னாடி வந்து நமக்கு கொண்டு வருங்கிற பாயிண்டே சொல்லியிருக்காங்கிறப்ப அதை பற்றின அவேர்னஸும் இதில் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மென்ஸ்ட்ரல் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணதுக்கப்புறம் வேஸ்ட் டிஸ்போஸ்லாம் சாதாரணமாக தூக்கி போடாமல் அதை வந்து செக்ரிகேட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணி அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸே எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நிறைய சோசியல் என்டர்பிரைசஸ்ஸு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்ஜிஓவில் இருக்குங்கிறப்ப அதை வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ சிட்டிசன் மூமெண்ட்ஸாக இருக்க க்ரீன் த ரெட்டுங்கிற ஒரு அர்பன் பாப்புலேஷன் சப்போர்ட்டில் சில மென்ஸ்ட்ரல் கப்ஸு கிளாத் பிளாட்லாம் கிளாத் பேட்ஸ்லாம் கொடுக்குறாங்கிறப்ப அதை வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபீமேல் ஃப்ரெண்ட்லி கம்யூனிட்டி அப்புறம் பப்ளிக் டாய்லெட்ஸை வந்து பாப்புலாரிட்டியாக வந்து நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சி டாய்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு தெலுங்கானா தமிழ்நாடுலாம் பார்த்திங்கன்னா இருக்குது. அதே மாதிரி டெல்லியில் வந்து பிங்க் டாய்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு சேஃபான ப்ரைவேட்டான க்ளீன் ஃபெசிலிட்டியோட சில அம்யூனிட்டிஸோட அது இருக்குங்கிறப்ப அதையும் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் கொடுக்கணுங்கிற பாயிண்டை சொல்லியிருக்காங்க. வேஸ்ட் டிஸ்போசபிள் மேனேஜ்மெண்ட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குங்கிறப்ப அந்த மென்ஸ்ட்ரல் ஹெல்த்தை வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த்தாக நம்ம எடுத்துக்கணுங்கிற முக்கியமான பாயிண்டை இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.